இடத்துல ஆக்சிடென்ட் சீட் பண்ணிட்டு இருக்கிற ஒரே டிரைவர் இங்க பாருங்க. ஆமா அண்ணன் அடித்தால் அடி, ஐயோ இடித்தால் இடி. திஸ் நிஷாந்தியா, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு வேக் கார் மீட் தான். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேஸில் இருக்கும். ஸோ ஈசிஆரில் பார்த்தீங்கன்னா கார்ட் அட்டாக்னு சொல்லிட்டு கோ கார்ட்டிங். எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம பாய்ஸ்லாம் வந்து டிரைவ் தான் போயிட்டுருக்கோம் ஈசிஆரில், அண்ட் எப்பயுமே ஒரே மாதிரி டிரைவ் தான் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம், வேக் பாய்ஸ்லாம் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல நம்மளுக்கு நான் வேறு நாள் தான் வந்திருக்கேன், லாராவில் வரல. அண்ட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சரண் ரோட ஆக்டி இருக்குது, அண்ட் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா போலோ இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சரண் ரோ இவங்களாம் பார்த்தீங்கன்னா கோ கார்ட்டிங் உள்ளே போயிருக்காங்க. நம்மளுக்கு இன்னும் நிறைய வண்டி வர வேண்டியிருக்கு, கொஞ்சம் வேலையாகவே நம்ம வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம உள்ளே போயிட்டு என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வருவோம். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு யார் வரான்னு பார்த்தீங்கன்னா ஐசிடி டியூனிங்கோட ஓனர் அஸ்வின் ரோ வராரு. வண்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபாஸ்டஸ்ட் ஏமியோ காரு டிடிஐ. வண்டி வீல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பார்கோ வீல்ஸில் இருக்குது, சரியான ஸ்பெக் காரு. அவரும் வந்துட்டோம், அவரோட போகலாம். உங்களோட ரசிகர்களுக்கு ஒரு ஹாய் ப்ரோ. ஐயோ வணக்கம். உங்கள் வண்டியை தான் ரிவ்யூ பண்ண சொல்லி கேட்டுனே இருக்கீங்க, தரமாட்றீங்க. ஸோ இவர் தான் நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா ரிவ்யூ தரவே மாட்டார், இவர் தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும், த மேன் பிஹைண்ட் த கார். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பாய்ஸ்லாம் கேதர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல எப்பயுமே போல் ஃபுல்லாக ஏழையாக குதிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக போலோஸ் வந்துட்டு லைன் அப் ஆயிடுச்சு. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெர்னா, ஏமியோ அண்ட் ஆக்டி. நம்ம உள்ளே போய் கோகார்ட் ஓட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பில் இருக்குது, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 2 சீட்டர், ஒன்று வந்து சிங்கிள் சீட்டர். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப குட்டியான வண்டி, அண்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் வண்டி. ஸோ ப்ரைஸஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 320 ரூபீஸ் 5 மினிட்ஸ்க்கு, 10 மினிட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 550 ரூபீஸ் வரும். ஸோ நாங்கள் 10 மினிட்ஸ் பிளான் போட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் அந்த 10 மினிட்ஸ் ஓடிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு மாதிரி திரும்பி வந்துட்டு பத்தலைனா இன்னொரு வாட்டி ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்கோம். சீட் அட்ஜஸ்ட். சரி, சே ஹாய் ப்ரோ. ஒரு ஹாய். ஹாய் ஹாய் ப்ரோ. ஒரு ஹாய் அஸ்வின் பையா. ஒரு ஹாய். எல்லாரையும் விலாக் எடுக்கிற மனுஷனை நான் விலாக் எடுக்கிறேன். ஹாய் ப்ரோ. ஹாய். ஸோ தலைவர் பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட்னு ஒரு சேனல் வச்சிருக்காரு, அண்ட் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். இந்த மவுண்ட் நல்லா இருக்கு, இந்த ஆங்கிள் நல்லா இருக்குது. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாருமே ரேஸ் போட்டுருக்காங்க. ஏன்னா நம்ம பாய்ஸ்லாம் ஓடிட்டு இருந்தாங்க இல்லையா, 10 மினிட்ஸ்க்கு ஆக்சுவலாக ஓடிட்டு இருக்காங்க. அண்ட் பாசிட்டர் பார்த்தீங்கன்னா ஸ்லைடு மேலே ஸ்லைடு போட்டு அங்கங்கே போய் இடிச்சிக்கிறாரு. செம்ம ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஓட்டும்போது தான் பார்க்கணும். பாசல் போட்டு 1-9 வாட்டி சொல்லியாச்சு, ஸ்லைடு பண்ணாதீங்கன்னு வண்டி மாற்றியும் அடங்கலை. அடுத்து ஓக்சர் பே உட்கார்ந்துருக்காரு. ஓகே சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்கல்ல. சீட் நம்மளுக்கு வாட்ட பல்ல ரொம்ப கிராம்டா இருக்கு. அண்ட் நம்ம லெக் ரூம் இப்போ எக்கச்சக்கமா இருக்கு, வேணா கம்ஃபர்ட்டுக்கு பிரச்சனை இல்ல. வண்டி பெர்ஃபார்மன்ஸ் ஓட்டினா தான் தெரியும். சரி, ஓகே. BHP டார்க்கு அது எனக்கு தெரியல, அது எல்லாம் வண்டியில எந்த எதுல ஓடுதுன்னே தெரியல. மதன் இருக்காரு. சரி, போயிட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, நான் உங்களை ட்ராக்ல இருந்து உங்களை ரெக்கார்ட் பண்றேன். ஓகே. கார்ட்டிங்லாம் பண்ணி ஒரு 10 வருஷம் ஆயிருக்கும். அண்ட் நம்ம கோ கார்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோன்றதுனால ஒரு 2-3 லேப் ஸ்லோ லேப்பாகவே போகலான்னு பார்த்தேன். இங்கேயாரு மதன் சொல்லிக்கிட்டு இருக்கான்.
ஸோ நான் என்ன பண்ணேன், ஒரு மூணு லேப் ஒரு நாலு லேப் வந்துட்டு நல்லா லைன்ஸ் அனலைஸ் பண்ணிட்டு இல்லை கார்ட் அனலைஸ் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஓட்டலாம் அப்படின்னு இருந்தேன். அண்ட் எனக்கு கொடுத்த கார்ட் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருந்துச்சு. அண்ட் வண்டியில் வெயிட் ரொம்ப முக்கியம் இந்த கோ கார்ட்டிங்கில், அதெல்லாம் எதுக்குன்னு நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஸ்லோவாக டிரைவிங்கை பற்றி பார்ப்போம் காரை பற்றி. அண்ட் செகண்ட் லேப்பில் வந்துட்டு கொஞ்சம் அலப்பற பண்ண ஆரம்பிச்சிட்டேன். முன்னாடி ரெண்டு பேர் போகிறாங்க, அந்த ரெண்டு பேரை சேஸ் பண்ணலான்னு முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாய் போயிட்டுருக்கான். மதனை சேஸ் பண்ணலாம் நானும் முயற்சி பண்ணிருக்கேன் அந்த ஒரு கார்னஸில். இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நான் அவுட் சைடில் போய் சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். பட் நான் வந்துட்டு என்னால் பர்ஃபார்மன்ஸ் ரீச் பண்ண முடியல, பிகாஸ் நம்ம வெயிட் அதிகம், அவங்க ரெண்டு பேருக்குமே வெயிட் கம்மி. அண்ட் கார்னஸில் பார்த்தீங்கன்னா நம்மளோட வெயிட் நம்மளுக்கு அட்வான்டேஜ் கொடுக்கும் இந்த வண்டிங்களில். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க வண்டி ஸ்லிப் ஆகிடும். அண்ட் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் கார்னஸில் நல்லா புஷ் பண்ணலாம். ஸோ மதனை பின்னாடி தள்ளியாச்சு. அண்ட் இதுக்கப்புறம் நம்மளுக்கு முன்னாடி இன்னும் ஒரு கார் இருக்குது. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா இந்த கார்னஸில் எடுத்துடல, நானும் ஃபுல் த்ராட்டலில் போயிட்டுருக்கேன். அண்ட் யா கார்னஸில் பார்த்தீங்கன்னா அவங்க பிரேக் அடிக்கணும் அதிகமாக. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வெயிட் கம்மின்றதுனால வண்டி ஈஸியாக ஸ்லைட் ஆகிடும். நம்ம வெயிட் அதிகம்ன்றதுனால அந்தளவுக்கு ஸ்லைட் ஆகாது, கொஞ்சம் க்ரிப் அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல இவனை இடிக்கக்கூடாதுன்றதுக்காக நான் ஸ்லோ பண்ணேன், இவனை இடிக்கவும் செய்யலை. ஆனால் இப்போ இந்த பக்கி எனக்கு என்ன பண்ண போகிறான்னு பாருங்கள். நான் பாட்டுக்கு நிம்மதியாக, அதாவது நம்ம வாழ்க்கையில் நம்ம பாட்டுக்கு நிம்மதியாக இருப்போம், நமக்குன்னே சில பிரச்சனைகள் வரும். வந்தோ அண்ணன் அடித்தால் அடி, ஐயோ இடித்தால் இடி சொல்லி வாய மூடலை சொருவிட்டாரு. இந்த ரெண்டு பேரும் சொருவி நிற்கிறாங்க, ரெண்டு பேரும் ஒன்றா ரிவர்ஸ் வரானுங்க. வாங்கடா வாங்க. ஒன்றா சொல்லிட்டேன், என்னதான் வெயிட் கம்மியாக இருந்ததுனால அவன் எனக்கு பின்னாடி இருந்தாலும் எனக்கு முன்னாடி போயிட்டான். பட் கார்னஸில் பார்த்தீங்கன்னா அவன் கண்டிப்பாக ஸ்லோ பண்ணி ஆகணும். ஸோ அந்த ஒரு இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்துட்டு அதிகமாக புஷ் பண்ண முடியுமே. ஸோ அந்த ஒரு தைரியத்தில் தான் நான் கார்னஸில் முடிஞ்ச அளவுக்கு ஹார்டாக புஷ் பண்ணி லேட் பிரேக்கிங் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒவ்வொரு கார்னர்லேயும். ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி இன்னொரு ரெண்டு கார் இருக்குது. திரும்பி பேக் டு இது சாயும், அதுக்கப்புறம் மதனும் இருக்காங்க. திரும்பி அவங்க ரெண்டு பேரும் சேஸ் பண்ணோம். இந்த வாட்டி சேசிங் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் இந்த கார்னஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஸ்லைட் ஆகிட்டேன் நடப்பாதீங்களா. ஸோ பரவாயில்ல, நம்மளுக்கு அட்வான்டேஜ் தான். இதுதான் சொன்னேன், கார்னரில் வந்துட்டு வெயிட் கம்மியாக இருக்கவங்க ரொம்ப அதிகமாக புஷ் பண்ணால் வண்டி ஓவர் ஸ்டே ஆகும். நம்ம வெயிட் அதிகமாக இருக்குன்றதுனால வண்டி கொஞ்சம் ஸ்டேபிளாகவே இருக்கும். ஸோ அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே புஷ் பண்ணலாம் கார்னஸில். At this moment that he knew he fucked up. செஷன் முடிய பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மினிட்ஸ் தான் இருக்கான். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஃபுல் த்ராட்டில் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு ஃபுல் த்ராட்டில் கொடுத்துட்றா முருகேசா. ஸோ நான் பேசாமல் இருக்கேன், நீங்கள் அதனால் வந்துட்டு ஒரு பியூர் ரா எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ஒரு 3-4 மினிட்ஸ் மேக்ஸிமம், ஒரு 2-3 மினிட்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அதை போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள்.
ஃப்ளாக் எடுத்துகிட்டு அதை பார்த்துட்டேன். பட் ஃப்ளாக் எடுத்துகிறது முன்னாடி ஓடிடணுண்டான்னு வந்துட்டேன். ஸோ லாஸ்ட்டாக ஒரு லேப் மட்டும் ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரிஃப்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் அதிகமாக அடிக்கல, லைன்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால் இந்த லாஸ்ட் ஒரு லேப் மட்டும் கொஞ்சம் வண்டியை கொஞ்சம் ஓவர் ஸ்டேர் பண்ணி ஓட்டு எடுத்துகிட்டு போய் விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு இடத்துல ஓவர் ஸ்டே பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஸோ இந்த இடத்துல அதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே ஒரு காரணம் வரும், இதுதான் கடைசி. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் ஓவர் ஸ்டேர் பண்ணிட்டு இப்போ எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட் செஷன் விட்டுலாம். பட் செகண்ட் செஷன் கண்டிப்பாக ஓட்டி ஆகணும். நம்ம என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் பேட்சை ஓட்ட விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 15-20 minutes லேட்டாக நம்ம ஓட்டுவோம். செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. நினைச்சேன் ஸோ பேக் டு கெட் ஆன் ட்ராக். ரெண்டாவது செஷன் ஓட்டலான்னு முடிவு பண்ணியாச்சு. அண்ட் ஃபஸ்ட் செஷன் ஓட்டும்போதே பார்த்திங்கன்னா நிறைய பேர் கை வலி வந்துருச்சு. ஸோ செகண்ட் செஷனில் கொஞ்சம் பொறுமையாக ஓட்டணும்னு முடிவு பண்ணிட்டோம். ஆனால் செகண்ட் செஷனில் உள்ளே இறங்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம பாய்ஸ். அதனால் வந்துட்டு எப்படி ஓடுன்னு தெரில. கண்டிப்பாக வந்துட்டு எதனா ரேஸ் இருக்கும், அது இல்லாமல் எப்படி. பாய்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் பேஸில் இருந்தோம். யாருக்குமே நிறுத்தணுன்ற இன்ட்ரெஸ்ட் இல்லை, எல்லாருக்கும் வந்துட்டு இருக்கிறதுலே ஃபாஸ்ட்டாக போகணுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல அவங்க ரெஸ்க்யூ பண்ணிருந்தாங்க. பட் அதை கூட வந்துட்டு எப்படி சொல்கிறது, இருக்கிற அந்த கொஞ்சம் கேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லைட் பண்ணி இல்லை ட்ரிஃப்ட் பண்ணி உள்ளே போயிட்டோம். ஸோ இப்போ நானே வரேன், இப்போ நானே ஸ்லை அந்த இருக்கிற கேப்பில் உள்ளே போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நடந்துச்சு கடைசி வரைக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாப்பை எங்கே வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா ஈஸியா ஸ்பீடியாக தான் வந்திருக்கோம். இந்த இடத்துல எலக்ட்ரிக் கோ கார்ட்லாம் முதல் கொண்டு இருக்கா. அந்த இடத்துல நம்ம எதுக்கு வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டோட கோ கார்ட் ஒன்று வச்சிருக்காரு, அதை ரெடி பண்ணியிருக்காரு, அது ட்ராக்ல ஓட்டுறதுக்காக தான் வந்திருக்கும். அண்ட் ஈஸியா ஸ்பீடியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கார்ட் அட்டாக்கோட கொஞ்சம் பெருசு, பட் ட்ராக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு. அண்ட் இதுதான் நான் சொன்னேன் நம்ம ஃப்ரெண்டோட கார்ட்டு. வண்டி வந்துட்டு பார்த்திங்கன்னா 11.5 horsepower, ஹோண்டாவோட 200cc இன்ஜின் வண்டியில் இருக்குது. அண்ட் வண்டி வந்துட்டு பார்த்திங்கன்னா அதாவது நம்ம ரெகுலர் கார்ட் மாதிரி இல்லாமல் இது வந்துட்டு அவரோட பர்சனல் கார்ட்டாக அவர் பில்ட் பண்ணியிருக்காரு. ஸோ வண்டி வந்துட்டு ஹோண்டாவோட GX270 இன்ஜின்லேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி வந்திருக்கு. அண்ட் வண்டியில் பாருங்கள் கோனிக்கல் ஃபில்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸாஸ்ட் சிஸ்டமும் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு எக்ஸாஸ்ட் பைப் தெரியுதுங்களா இன்ஜின்லேருந்து எப்படி வருதுன்ட்டு. அண்ட் சில செஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த எக்ஸாஸ்ட் உடச்சி போட்டதுக்கப்புறம் வேறு மாதிரி எக்ஸாஸ்ட் செய்வாங்க இந்த வண்டிகளுக்கெலாம். அண்ட் அவர் ட்ராக்கில் இறங்கிட்டார். ஸோ அவர் ட்ராக்கில் ஓட்டதை பார்ப்போம். கோகார்ட் தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதே வெறித்தனமான கோகார்ட். பிகாஸ் 28 horsepower இந்த கோகார்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. ரோட்டாக்ஸோட 2-stroke இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டியோட இன்ஜின் பார்க்கலாம், ரோட்டாக்ஸோட இன்ஜின். அண்ட் வண்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு RX 135 அளவுக்கு சிமிலரான ஒரு சவுண்ட் இருக்குது. அண்ட் வண்டி 28 horsepower வெறித்தனமாக இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வீடியோவோட கன்க்ளூஷனுக்கு போயிடுவோம். ஸோ சண்டேவோட டே எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டு கோகார்ட்டிங் பேர் தான், ஒன்று வந்து கார்ட் அட்டாக், செகண்ட் வந்துட்டு நம்ம போனது ஈஸியா ஸ்பீடுவே. ஸோ ரெண்டுத்துக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் நான் பார்த்துன்றத சொல்கிறேன். கார்ட் அட்டாக் பார்த்தீங்கன்னா சர்க்கிட் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு, பட் செம ஃபன்னாக இருக்கும்.
பிகாஸ் உங்களுக்கு கார்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைட் கார்னர்ஸாக இருக்கும், அதனால உங்களுக்கு டக்கு டக்குன்னு எடுக்கிற மாதிரி இருக்கும், செம ஃபன்னாக இருந்துச்சு. அண்ட் ஈஸியர் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்பீட் தேவை. அண்ட் 7 horsepower இருக்க கோ கார்ட்லாம் எடுத்துகிட்டு போனால் போர் அடிக்கும், எனக்கு பர்சனலாக போர் அடிக்கும். ஏன்னா நம்ம கார்ட் அட்டாக்ல ஓட்டினதே பார்த்தீங்கன்னா 7 horsepower வண்டி. அண்ட் அதுவே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த லைனுக்கு பார்த்தீங்கன்னா பவர் எனக்கு பத்தலையோன்னு தோணுச்சு. நீங்கள் ஈஸியர் ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்பீடில் எடுக்கலாம், நல்ல மேக்ஸிமம் ஸ்பீடில் வரலாம். ஏன்னா வந்துட்டு அந்த ஏரியாவே கொஞ்சம் ஃப்ளாட்டான ஏரியா அண்ட் சரியான ஸ்பீடு. நம்மளுக்கு கார்ட் அட்டாக்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலையும் கீழியமாக இருக்கும், கார்னர்ஸ் நிறையா இருக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ரோட்ஸ் இல்லை மேக்ஸிமம் ஸ்பீடு வந்துட்டு அட்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஸ்பீடாக போகலாம். கொஞ்சம் எனக்கு பர்சனலாகமே கார்னர்ஸ் தான் நம்மளுக்கு ஃபன். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஃபன் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கார்ட் அட்டாக். பட் கார்ட் அட்டாக் ட்ராக் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது கம்பேரிங் வித் ஈஸியாக ஸ்பீட்வே. அண்ட் ஈஸியாக ஸ்பீட்வே பார்த்தீங்கன்னா ப்ரைஸில் கொஞ்சம் காஸ்ட்லி கம்பேரிங் வித் கார்ட் அட்டாக். அண்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், அண்ட் ஃபன்னாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். எஸ் கோ கார்ட் வந்துட்டு எப்பவுமே ஃபன் தான், அதுவும் பாய்ஸ் கூட சரியான ஃபன்னாக இருந்துச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த டிரைவ் தான். ஸோ வேக் மீட் போயிட்டு அப்படியே ஒரு எப்பவுமே டிரைவ் போவோம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு கோ கார்ட்டில் டிரைவ் போகலான்னு முடிவு பண்ணியிருந்தோமா. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வீடியோ எத்தோட முடிச்சிக்கலாம். பை பை கைஸ்.